அரசு மருத்துவ மையங்களின் தரத்தை உறுதி செய்வதற்கு அதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்காகவும் தேசிய தர உறுதி நிர்ணய திட்டம் என்று 2013-14 ஆண்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்கின்ற வகையில் என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற சான்றிதழ்கள் இந்திய அளவில் சிறப்பாக செயல்படுகிற சிறந்த தரத்தோடு இருக்கிற முழு கட்டமைப்போடு இருக்கிற மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து இந்த சான்றிதழ்கள் வழங்கும் பணி 2013-14 தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக இன்று வரை பெறப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த சான்றிதழ்களின் எண்ணிக்கை 478. கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கடுமையாக இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அயராது பாடுபட்டதன் விளைவாக கடந்த ஓராண்டில் மட்டும் 239 தரச் சான்றிதழ்கள் என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற தரச் சான்றிதழ்கள் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக பெறப்பட்ட ஒட்டுமொத்த சான்றிதழ்களின் எண்ணிக்கை 478. கடந்த ஆண்டு மட்டுமே பெறப்பட்ட சான்றிதழின் எண்ணிக்கை 239. 50% சான்றிதழ்களை ஓராண்டில் பெற்றிருக்கிறோம். மீதம் இருக்கிற 50% சான்றிதழ்கள் கடந்த 9 ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தி அதனுடைய தரத்தை உயர்த்தி மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துகிற வகையில் செயலாற்றி கொண்டிருப்பதால் ஒன்றிய அரசு ஒரே ஆண்டுக்கு 239 சான்றிதழ்களை தந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் ஒரு மாநிலத்திற்கு ஓராண்டிற்கு மட்டுமே 239 சான்றிதழ்கள் தரப்படுவது என்பது இதுவே முதல் முறை. அதிகபட்ச சான்றிதழ்களை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை இந்த சான்றிதழ்கள் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த ஆண்டுக்கு 3வது இடம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பையும் மேம்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை கூடுதல் கட்டிடங்களை கட்டித்தருவது, தேவையான பகுப்பாய்வு கூடங்களை அமைப்பது போன்ற பல்வேறு வசதிகளை கூடுதலாக செய்து இந்தியாவில் முதலிடத்தில் வருவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதேபோல் மகப்பேறு மருத்துவ சேவைகளை தமிழகத்தின் அனைத்து தாய்மார்களும் மிகுந்த கவனிப்புடன் கண்ணியமான முறையில் பெற்றிட மகப்பேறு அறை மற்றும் கர்ப்பிணிகளுக்கான அறுவை அரங்கு தரம் உயர்த்தும் திட்டம் ஒன்று 2017 தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தொடங்கப்பட்ட நாள் முதல் லேபர் ரூம் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் என்கின்ற வகையிலான சான்றிதழ் லக்ஷயா என்கின்ற பெயரில் தொடர்ந்து 2017 வழங்கப்பட்டு வருகிறது. 2017 கடந்த ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு பெற்றிருக்கிற அந்த சான்றிதழ்களின் எண்ணிக்கை 24. கடந்த ஆண்டு மட்டும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 43 சான்றிதழ்கள் ஒரே ஆண்டுக்கு பெறப்பட்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளாக பெறப்பட்ட சான்றிதழ்களின் எண்ணிக்கை 24. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த லக்ஷயா என்கின்ற சான்றிதழ் மகப்பேறு மருத்துவ சேவைகளை பாராட்டி ஒன்றிய அரசு தந்திருக்கிறது. ஆக இதுவரை நாம் 77 லக்ஷயா சான்றிதழ்களை பெற்றிருக்கிறோம். 478 என்குவாஸ் சான்றிதழ்களை பெற்றிருக்கிறோம். அப்படி இந்த சான்றிதழ்கள் கிடைக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர் செவிலியர் ஒரு மருத்துவமனைக்கும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றிதழ்கள் பெறப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள் 478 மருத்துவமனைகள் என்குவாஸ் சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளும் 77 லக்ஷயா சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளிலும் ஒரு சிறப்பு நிகழ்வாக பெயர் பலகைகளில் இந்த மருத்துவமனை இந்த தேசிய தர நிர்ணய திட்ட விருது பெற்றிருக்கிற மருத்துவமனை என்கின்ற பெயர் பலகையை வைப்பதற்கு தற்போது நானும் துறையின் செயலாளரும் NHM MD DPH DME போன்றவர்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கிறோம்.
மிக விரைவில் அது வைக்கப்படவிருக்கிறது. அப்படி அந்த பெயர் பலகை வைப்பதன் மூலம் அந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு, மருத்துவ வசதிகள், மருத்துவம் பார்க்கும் சேவை திறன் போன்றவைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பெற்றிருக்கிற மருத்துவமனைகளுக்கு தேசிய தர உறுதி நிர்ணய திட்டத்தின் கீழ் விருது பெற்றிருக்கிற மருத்துவமனை கட்டமைப்பு என்கின்ற வகையில் விளம்பர பலகைகள் வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் ஒரு 77 மருத்துவமனைகள் லட்சையா சான்றிதழ் பெற்றிருக்கிறது. லேபர் ரூம் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பெறப்பட்ட ஒரு மருத்துவமனை என்று அந்த மருத்துவமனைக்கும் இது போன்ற பெயர் பலகைகள் அந்த மருத்துவமனையின் வளாகத்தில் வைக்கப்படவிருக்கிறது. இப்படி இவைகளெல்லாம் வைக்கப்படுவதன் மூலம் அரசு மகப்பேறு மருத்துவ சேவையை மக்கள் இன்னமும் கூடுதலாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையான வசதிகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது என்கின்ற உணர்வை பெறச் செய்வதற்காக இந்த விளம்பரமும் படுத்தப்படவிருக்கிறது. எனவே அதற்குரிய மருத்துவர்களுக்கு இப்போது அந்த சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்பட்டு அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். 7 விருதுகளை வாங்கினதுக்கு மருத்துவத்துறைக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு விருதுக்கும் தலா 3 லட்சம் ரூபா அந்த பிரேமிகள். ஆமாம், இப்போ இந்த விருதுகளை பொறுத்தவரை இந்த விருது பெற்ற மருத்துவமனைகள் ஏறத்தாழ இப்போது இந்த 239 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்ற மருத்துவமனைகள், அதேபோல் 77 43 லட்சையா விருது பெற்ற மருத்துவமனைகள், இவைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் குறிப்பாக என்ஹெச்எம்என் சார்பில் 3 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு ஆண்டுதோறுக்குமான ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படவிருக்கிறது. அந்த தொகை வழங்கப்படுவதற்கான காரணம் ஏற்கனவே இப்பொழுது எந்த கட்டமைப்பை பெற்று அவர்கள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்களோ அந்த கட்டமைப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்வருகிற 3 ஆண்டுகளுக்கு என்கின்ற வகையில் இந்த தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த தொகையை அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரையிலான இந்த தொகையை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த மருத்துவமனைகளை இதே மாதிரியாக மேம்படுத்தி தரம் குறைக்காமல் அதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அந்த தொகை வழங்கப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ அதான் நாளை போகும்போது அந்த மாணவனை நேரில் சந்திக்கவிருக்கிறேன். தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை தென்காசியில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து ஒரு நெட்டேரி என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு 7 கட்டிடங்கள் திறந்து வைக்கிறோம். அதை தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு 4 கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடியிலும் ஒரு 7 கட்டிடங்கள், அதை தொடர்ந்து விருதுநகரில் ஒரு 11 கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள் புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்க நிகழ்ச்சிக்கு இன்று இரவு செல்லவிருக்கிறேன். நாளை காலை தென்காசியில் இந்த கட்டிட திறப்பு விழாவை முடித்துவிட்டு மதியம் பிற்பகலில் அந்த மாணவனை மருத்துவமனையில் நேரடியாக சந்தித்து அவருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறியவிருக்கிறோம். இல்லை இல்லை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த களத்தில் யார் பார்த்ததுங்க? இல்லை இல்லை, யார் பார்த்தது, எந்த களத்தில் பார்த்தாங்க? இப்போ உடனடியாக கைது நடவடிக்கைகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் குறுக்கீடு இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கிற வகையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பார். அதனால் ஒன்றும் நீங்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியமே இல்லை. மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக மருத்துவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும், கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்தில் 9 மருத்துவர்கள் பணியில் இருக்கும்போது இறந்தாங்க, அவங்க வாரிசாருக்கு பணி வழங்கணும். இல்லை அது தவறான தகவல். இப்போது கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகை தமிழ்நாடு அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. முதல்ல ஒரு 2 பேருக்கு ஒன்றிய அரசு ஒரு கைட்லைன் இல்லாததால் ஒரு 2 பேருக்கு அந்த 50 கொடுத்தாங்க, இந்த 25 கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு ஒரு கைட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 25 கொடுத்தா நீங்கள் 25 தான், நாங்கள் 50 கொடுத்தா நீங்கள் 25 கொடுக்க வேண்டியதில்லைன்னாங்க. அப்போ இந்த 25 வாங்கினவங்களாம் அந்த 50 வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு. இந்த கொரோனா காலத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவித்தொகை தான் தரப்படும்ங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இதை 1-2 மருத்துவர்கள் எங்கேயாவது போய் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதை அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இப்போது இந்த கம்பேஷனேட் கிரவுண்டு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் ஒரு மருத்துவருடைய துணைவியார் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பிஇ சிவில் படிச்சிருக்கிறாங்க. பிஇ சிவில் படிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணுன்றாங்க. மருத்துவத்துறையில் சிவிலுக்கு இடம் இல்லை.
அதனால ஏதாவது ஒரு கம்பாஷனேட் கிரவுண்ட்ங்கிறது உடனடியாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பணி தரணும். இந்த பணி தரத்துக்கு துறை தயாரா இருக்கு. ஒரு வருஷமா அவங்க கையில பேசி நிக்கிறாங்க. இந்த பணியை அவர்கள் பெற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இல்லாத பணியிடத்தை எப்படி தர முடியும்? அதனால அவங்களுமே சிந்திக்கணும். ஒரு கருணை அடிப்படை பணியிடம் என்பது அந்த குடும்பத்தை உடனடியாக காப்பாற்றிக் கொள்வதற்கு தரப்படுகிற ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் அவங்களுக்கு சொல்லி வந்து வேலையை வாங்கி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.